ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயிக்காக செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை சாம்பார்னு சொல்லலாம் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாததுனால எம்டி குருமானும் சொல்லலாங்க இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான மசாலா வரைச்சிடலாங்க அதுக்காக ஒரு கப் போல் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க காரத்துக்கு நம்ம மசாலா எதுவும் சேர்த்த இல்லை அதனால நாலு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் மசாலாவெல்லாம் அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தண்ணி கலந்து தான் நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்து சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன் வானல் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கினதும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்தணுங்க அதனால் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூட ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க தண்ணி கம்மியாக சேர்த்தோம்னா குழம்பு சீக்கிரமாகவே திக்காயிடுங்க ஏன்னா நம்ம கடலை சேர்த்து அரைச்சதுனால குழம்பு சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற அளவு நாலு பேர் தாராளமாகவே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க நான் ஆல்ரெடி அரைக்கிறப்பவே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குழம்புக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி எதுவும் போடாமல் கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி எதுவும் போடாமல் கொதிக்க வச்சுக்கலாங்க சாம்பார் நல்லா கொதித்து இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு எனக்கு குருமா கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாகிட்ட வேணும் குழம்பு அதிகமாக வேணும்னா கொதிக்க வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு காய்கறி எதுவுமே இல்லையா யோசிக்கவே வேண்டாங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்க இனிமேல் இதை தான் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ